வணக்கம் வெல்கம் பேக் டு தி பிசி சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சிக்ஸ் வெரைட்டி ஆஃப் சட்னி ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம் இது எல்லாமே ரொம்ப ஹெல்தி ரொம்ப டேஸ்டியும் கூட நிறைய பேருக்கு மெயின் டிஷ்ஷை விட சைட் டிஷ் பண்ணுறது தான் என்ன பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேரட் சட்னி தாங்க பார்க்க போகிறோம் இது ரொம்பவே ஈஸி டேஸ்டியும் கூட எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடலைப்பருப்பு கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதுக்கப்புறம் ரெண்டும் வத மருந்து வந்ததுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக தனியாகவும் கொஞ்சம் ஜீரகமும் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஜீரகம் ஒரு நாலு போல் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் ரொம்ப குட்டி குட்டி வெங்காயமாக எடுத்ததுனால ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு கேரட்டை தோல் சீ விட்டு துருவி வச்சுருக்கேன் அந்த தே கேரட்டையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க நம்ம வந்து கேரட்டை துருவினதுனால ரொம்ப நேரம் வதங்கணும்னு கிடையாது இது வந்து ரொம்பவே கம்மி டைம் தான் ஆகும் இந்த சட்னி பண்ணுறதுக்கு இதில் வந்து கொஞ்சம் கடைசியாக உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து தேங்காவை துருவி வச்சுருக்கீங்க அப்படின்னா இது கூடவே சேர்த்து அரைச்சிக்கோங்க இல்லைனா பத்த பத்தையாக எடுத்து வச்சுருக்கீங்க தேங்காவை அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து லைட்டாக தேங்காவை மட்டும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க கேரட்டை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக பிளண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் சே தண்ணி சேர்த்து பிளண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியான கேரட் சட்னி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸி தாங்க கடைசியா இதில் வந்து எண்ணெய் கடுகுலாம் ஊத்தி தாளித்து கொட்டிடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கடைசியா கருவேப்பில சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க கேரட் சட்னி செகண்ட் இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரை சட்னி இது ரொம்பவே டேஸ்ட்டி நீங்கள் இது வந்து ரைஸ்க்கு இட்லி தோசைக்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸி தான் எப்படி பண்ணான்னு பார்க்கலாம் ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு அஞ்சு போல் காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி வறுத்து எடுத்திருக்கேன் நார்மலாக நம்ம சட்னி காரம் வைக்கிறத விட புளிச்சக்கீரை சட்னிக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் நம்ம காரம் வைக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போது நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதையையும் ஜீரகத்தையும் எண்ணெயில் சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு சின்ன சைஸ் புளி சேர்த்துருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்க புளிச்சக்கீரையை சேர்த்து வதக்கிக்கலாம் புளிச்சக்கீரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே வதங்கிடும் இப்போது பாருங்கள் இந்த சைட் ஃபுல்லாக வதங்கி வந்துருச்சு நெக்ஸ்ட் சைட் இந்த மாதிரி கலரை விட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நான் வறுத்து எடுத்து வச்சேன் இல்லைங்களா காஞ்ச மிளகா அது லைட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன் அது கூட இப்போ உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க புளிச்சக்கீரையும் இதில் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ ஒரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இதுக்கு ரம் நல்லெண்ணெய் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் கொஞ்சமாக கடுகு ஜீரகம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க புளிச்சக்கீரை பேஸ்ட்டை இதில் சேர்த்து வதக்கிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட டேஸ்டியான புளிச்சக்கீரை சட்னி ரெடி இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டென் டேஸ் வரைக்குமே எதுவுமே ஆகாது ரொம்பவே நல்லா இருக்கும் இது நீங்கள் ரைஸ் கூடலாம் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க மூணாவது நம்ம பார்க்க போகிற ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூதுவளை சட்னி தாங்க இது வந்து கோல்டுக்கெலாம் ரொம்ப நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் லைட்டாக காஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து வந்து கரிஞ்சிடாம நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த சட்னிக்கு ரொம்பவே ஒரு நல்ல வாசனையை தரும் இந்த உளுந்து டேஸ்டியாகவும் இருக்கும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வரைக்கும் வறுத்துக்கோங்க இப்போ பாருங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிட்டு வந்துடுச்சு நம்மளுக்கு இதில் வந்து காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி வந்து தூதுவளை கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் அதனால் நான் ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா மட்டும் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா தேங்காய் ஸ்லைஸ் சேர்த்துட்டு தூதுவளை கீரையும் இதில் வந்து சேர்த்துக்கிட்டேன் தேங்காவை வந்து நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயில் வறுத்து போடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் வதக்கிக்கலாம் தூதுவளை வந்து எண்ணெயில் போடும்போது ரொம்ப சீக்கிரமாக வதங்கிடும் உங்களுக்கு ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காது வ வதங்கிறதுக்கு இந்த காஞ்ச மிளகா மட்டும் நான் வெளியில் எடுத்துட்றேன் ரொம்ப தீஞ்ச மாதிரி ஆகிடும் அதுக்காக எடுத்துட்டு இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சி எடுத்தால் நம்மளோட டேஸ்டியான தூதுவளை சட்னி ரெடியாயிடும் நீங்கள் இது வந்து இட்லி தோசை அது கூடலாம் சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்புறம் தயிர் சாதத்துக்கும் சை டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் அதுவும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இது எல்லாம் நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ ஒரு மிக்சி ஜாரில் இந்த ரெண்டு காஞ்ச மிளகா உப்பு சேர்த்துருக்கேன் இதை வந்து வறுத்து வச்சுருக்கேன் நம்மளோட தூதுவலை அதுக்கப்புறம் பருப்புலாம் வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு அதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க இதில் வந்து கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் கடைசியாக பாருங்க நம்மளோட டேஸ்டியான தூதுவளை சட்னி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருந்தது எனக்கு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம இப்போ தேர்ட் சட்னி பார்க்க போகிறது வந்து கொத்தமல்லி சட்னி இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கூடிய நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து எங்கேயாவது ஊருக்குலாம் போகிறீங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் ரொம்ப நல்லா இருக்கும் சீக்கிரமாக வேஸ்ட் ஆகாது இப்போது எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு நாலு காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி வறுத்து எடுத்து வெளியில் வச்சுட்டேன் இப்போ ஒரு கட்டு கொத்தமல்லியை அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொத்தமல்லி வந்து வதங்கத்துக்கு ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காது ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து வதங்கி வந்துடும் பாருங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு கொத்தமல்லி அந்த காம்போடே சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மிக்சி ஜாரில் அந்த அஞ்சு காஞ்ச மிளகா உப்பு புளி புளியை வந்து நான் ஆல்ரெடி கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கேன் இந்த மாதிரி ஊற வைக்கும்போது உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அரைஞ்சிரும் அதுக்காக தான் இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி எடுத்துக்கோங்க இந்த சட்னி கொஞ்சம் புளி வைக்கும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ அதில் வந்து நம்ம வதக்கி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கடைசியாக பேனில் எண்ணெய் கடுகு ஜீரகம் கருவேப்பில் சேர்த்து தாளித்து இதில் கொட்டிக்கோங்க சப்போஸ் நீங்கள் சாதத்துக்கு சாப்பிட கடலை கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கூட தாளித்து நீங்கள் வந்து இதில் சேர்த்துக்கலாம் அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு தாளித்து விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து இதில் கொஞ்சமாக சாதம் கலர் இருக்கேன் கொஞ்சம் வந்து இட்லி தோசைக்கும் போட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் டு ஃபைவ் டேஸ் வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து கீரை சட்னி இது வந்து பசங்களுக்கெலாம் ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நம்ம ஒரே மாதிரி சட்னி பண்ணி கொடுக்கும் போது போர் அடிக்கும் நிறைய பேர் அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுத்தோன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இன்றைக்கி வந்து ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துருக்கேன் கடலைப்பருப்பு நல்லா வதங்கட்டும் இந்த மாதிரி நல்லா வருந்து வந்ததுக்கப்புறமா இதில் வந்து உளுந்து சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் கழித்து உளுந்து சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு வறுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் உளுந்து சீக்கிரமே வறுந்து வந்துடும் இதில் வந்து கொத்தமல்லி விதை ஜீரகம் கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கலாம் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க வறுத்ததுக்கப்புறமா ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் நம்ம கொஞ்சம் மிளகு அதெல்லாம் சேர்க்கறதுனால ரெண்டு காஞ்ச மிளகா மட்டும் போதுமானதாக இருக்கும் இப்போது அது எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சுட்டு இன்னும் கொஞ்சமாக பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க வல்லாரக்கீரையை இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் சட்னி பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த கீரையை வந்து மிஸ் பண்ணாமல் சாப்பிடுவாங்க வல்லார கீரை இந்த தாங்க இருக்கும் தாமரை தண்டு மாதிரி வந்துட்டு மேலே அந்த தாமரை லீஃப் மாதிரி இருக்கும் இதையும் நல்லா போட்டு இதில் வதக்கிக்கலாம் கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சி ஏற்றுட்டா நம்மளோட தூதுவளை சட்னி ரெடியாகிடும் கடைசியா இதுல கொஞ்சமா தேங்காய் சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் மிக்சி ஜார்ல மாத்தி அரைச்சிக்கலாம் பருப்பு எல்லாம் நீங்க அரைச்சிட்டு கூட இந்த தக்காளி வெங்காயம்லாம் சேர்த்து அரைச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குறப்பு இல்லாம எல்லாமே ஸ்மூத்தா அரைஞ்சி வந்துடும் அவ்வளவுதாங்க நம்மளோட வல்லாரைக்கீரை சட்னி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம கடைசியாக பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஹெல்த்தியான சட்னி இங்கே சம்மர் டைம்லலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் வெயிட் லாஸ் பண்ணணும் நினைக்கிறவங்கலாம் இந்த சட்னியை அடிக்கடி எடுத்துக்கலாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா முள்ளங்கி வச்சுட்டு ஒரு சட்னியை தான் பார்க்க போகிறோம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த சட்னி செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை வந்து கடாயில் சேர்த்துருக்கேன் அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துருக்கேன் சேர்த்து இது எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் கொத்தமல்லி ஜீரகம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு மூணு போல் காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் இப்போது அது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதே பேனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு நாலு பூண்டுப்பால் சின்ன வெங்காயம் ஒரு பத்து போல் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஜென்ரலாகவே சட்னி பண்ணும்போது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கழுவிட்டு தோல் சீவி வச்சுருக்க தோல் சீவிட்டு இந்த மாதிரி சீவலில் சீவிக்கோங்க சீவிட்டு அந்த முள்ளங்கி ஏரியில் சேர்த்துக்கலாம் நம்ம சீவ்றதுனால ரொம்ப நேரம் வதங்க வேண்டியதில் சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும் இப்போ நம்ம தான் ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த பருப்பை வந்து மிக்சி ஜாரில் மாற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டோம் எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம தக்காளி வெங்காயம் முள்ளங்கி அதெல்லாம் வதக்கணும் இல்லைங்களா அந்த இதெல்லாம் வந்து இதில் சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட டேஸ்டியான முள்ளங்கி சட்னி ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த எல்லா வெரைட்டி ஆஃப் சட்னியும் ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்ற அடுத்த வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுக்கு ஏதாச்சும் ஃபீட்பேக்ஸ் என்னன்னா இங்க கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம இன்னொரு நல்ல வீடியோல